இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரிட்டோராஜ். நான் வந்து திண்டுக்கல்ல வேளாண்மை பொறியியல் துறையில் வேளாண் பொறியாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேங்க. இப்போக்கி நான் கொடைக்கானலில் உதவி செயற்பொறியாளர் பொறுப்பாக நாங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய நிலத்தடி நீர் மற்றும் பண்ணை மேம்பாடு இந்த குழுவின் மூலமாக எங்களுடைய புது முயற்சியாக நம்மளுடைய அடிப்படை நீர் கட்டமைப்புகளான குளங்கள், கிணறுகள் மற்றும் போர்வெல் பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வை நமக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவோட ஒரு ஆசை. இன்னைக்கு நம்ம மே மாதத்தோட கடைசியில் இருக்கோம், 2020. இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சமாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சிறிதளவு மழையை, முந்தி காலத்தில் நமக்கு 12-13 மழை கிடைச்சது நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையில், இன்னைக்கு மே மாதம் முடிய போகுது. இந்த நிமிஷம் வரலும் தமிழ்நாடு முழுவதுமாக பார்த்தால் ஒரு மழை கூட உருப்படியான மழை இல்லை. அங்கங்கே ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மழை இல்லைங்க. ஆனால் இந்த மழை இருந்தால் தான் ஆடிப்பட்டத்திற்கான கோடை உழவும் சித்திரைப்பட்டம் வைகாசி பட்டத்தில் ஒரு சில காரியங்கள் ஆரம்பிக்க அது பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும், அது நமக்கு கிடைக்கல. இதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். இனி வரக்கூடிய இந்த ஆடிப்பட்டத்திற்காக ஒரு 60 நாள் முன்னாடியே என்ன விதமான காரியங்கள் நம்ம செஞ்சு நம்மளுடைய கட்டமைப்புகளை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு இனி வரக்கூடிய 9 மாதங்களில் சிறப்பாக 2 பயிர்கள் அல்லது முடிந்தவர்களுக்கு 3 பயிர் நம்ம எடுக்கிறதுக்கான வழி பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடன் புதிதாக விவசாயத்தில் இணைந்துள்ள வளைகுடா பகுதிகளிலிருந்து திரும்பிய நமது சகோதரர்களுக்கும், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவால் நிறைய பேர் தங்களுடைய இயல்பான வேலைகளை விட்டுட்டு விவசாயம் தன்னுடைய பிரதானமானது அப்படின்னு உள்ள வந்திருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள் முதல் கொண்டு சாதாரண மனிதர்கள் வரை அனைவரும் அவங்களோட தாத்தா நிலம், அப்பா நிலம், தன்னோட நிலம், இவ்வளவு நாள் கவனிக்காத நிலம், எல்லா நிலத்தையும் இன்னைக்கு கட்டமைச்சு ஒரு விவசாயத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்துணர்வோடு வந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் வருக வருக வேணால் வரவேற்கிறேன். விவசாயம் ரொம்ப எளிதானது, நல்ல தொழில், எல்லாருக்கும் சோறு போடுற தொழில். மனுஷங்க யாராக இருந்தாலும் வயிறு ஒன்று தான், அந்த வயிற்றுக்கு சோறு போடுற நம்ம தொழில் அது. அதனால் உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலுடைய நேற்றைய பதிவில் ஆடிப்பட்டத்தில் என்ன விதமான கட்டமைப்புகள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த யூடியூப் வலைத்தளை மூலமாக சொல்லியிருந்தோம். நேற்று அதை பார்க்க முடியாதவங்க அதை பார்த்து அதற்கான தயாரிப்புகளில் இறங்கலாம். அப்படி நம்ம பண்ண வேண்டிய ஒரு தயாரிப்புகளில் ரொம்ப முக்கியமானது வந்து பாசனம். பெரிய தலைப்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறேங்க ஒவ்வொரு விஷயமும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலேயும், அது மலையடிவார கிராமமாக இருந்தாலும், மலைகளில் இருக்க கிராமமாக இருந்தாலும், கடலோரத்தில் இருக்க கிராமமாக இருந்தாலும், டெல்டா மாவட்டத்தில் இருக்க கிராமமாக இருந்தாலும், குறைந்தபட்சம் 3 குளங்கள் இருக்கும். ஒரு சில இடங்களில் 1 குளம் இருக்கும், ஒரு சில இடங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் 1 குளமாவது இருக்கும். குளங்களோட அமைப்பு 1/2 ஏக்கரில் ஆரம்பித்து 100 ஏக்கர்கள் வரையிலும் கூடி நம்மளுடைய இந்த குளங்கள் தான் நம்மளுடைய போர் கிணறோட தாய். ஒவ்வொரு குளத்துலையும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா மலையடி வர குளங்கள்லாம் ரொம்ப அழகாக தெரியும். அதோட தரைப்பகுதியை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராக் தெரியும், ஒவ்வொரு கோடாக தெரியும். அது வழியாக தான் நம்மளுடைய மலையடி வாரத்தில் தேங்கக்கூடிய தண்ணி உள்ளே இறங்கும். அப்படி இறங்குற தண்ணீர் வந்து சில அதாவது ஒரு சில இடங்களில் 1 கிலோமீட்டரும், ஒரு சில இடங்களில் அதிகபட்ச 15-20 கிலோமீட்டர் தூரம், அதோட சரிவு அதோடைய மண் அமைப்பை பொறுத்து அவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை கொண்டு போகும். நம்ம நிறைய பேர் நினைப்போம்
குளம் தண்ணி தேங்கி நிச்சுங்க ஒரு நாள்ல வத்தி போச்சுங்க அப்படின்போ. ஆனா அது எங்கேயும் வத்தி எங்கேயும் போகாது. அது வந்து நம்மளுடைய கிணறுகள் அல்லது போரை சுத்தி ஆங்காங்கே தண்ணியை கொடுத்துட்டு தேங்கி நிற்கும். இப்ப நம்ம இந்த 20 நம்ம இனிமேல் இருக்கக்கூடிய 60 நாட்கள்ல ஆடிப்பட்டத்திற்கு முன்னாடி இருக்க காலத்துல இப்ப கொரோனாவோட காலமா இருக்கு. இருந்தாலும் இந்த காலத்துல ஒரு சில காரியங்கள் நம்ம குளத்திற்காக பண்ணலாம். இதுல நான் பண்ணணுமா நீ பண்ணணுமா இவங்க அரசாங்கத்துல பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாதுங்க. நம்ம ஊரே நல்லா இருக்கணும்னா நம்ம 10 இளைஞர்கள் போதும். நீங்க முன்னாடி வாங்க, உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களோட இணைஞ்சு, பஞ்சாயத்து அமைப்போட இணைஞ்சு ஒவ்வொரு குளத்துக்கும் உள்ள வரக்கூடிய ஓடைகள் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 4-5 ஓடைகள் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலையும் எங்களுடைய கணக்குப்படி 24-25 கிலோமீட்டர் நீளமுள்ள ஓடை இருக்கு. அந்த ஓடைகளை அங்கங்க இருக்கவங்கள்ட்ட செய்தி கேட்டு கூட, நல்லா இருக்கா, எங்கேயா தடைபட்டு இருக்கா, கல்லு விழுந்திருக்கா, தென்னை மரத்தோட தூர் வந்து உருட்டி விட்டுருக்காங்களா, இல்லது அந்த கரைகளை உடைச்சு விட்டு உள்ள விழுந்திருக்கா, தண்ணி வந்து கரெக்டா குளத்துக்கு போகாம எங்கேயாவது மாறி போறது மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் முறையை ஆய்வு பண்ணி, சப்போஸ் ஆய்வு பண்ணிட்டோம் நம்ம போய் அரசாங்கத்துல சொன்னோம்னா உடனே திட்டம் இருந்தா அவங்க செய்வாங்க. ஒரு வேலை திட்டம் இல்லைன்னா அவங்க செய்யறதுக்கு லேட் பண்றாங்கன்னு வைங்க. 10 இளைஞர்கள் சேர்ந்து மண்வெட்டி ஒண்ணு போதுங்க, மண்வெட்டியை மட்டும் வச்சு இருக்கிற மண்ணை நகர்த்தி விடலாம். பெரிய அளவுல வேண்டாம், சின்ன அளவுல, ஒரு தடையா இல்லாம, ஒரு அதோட பாதை, தண்ணியோட பாதை இப்படி திரும்பிடாம நேரா கொண்டு போறதுக்கு, நம்மளுடைய குளத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் முறைப்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல நாங்க பாக்குற பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தால டைவெர்ட் ஆகி போயிடும். அப்படியே பட்டாண நிலத்துக்குள்ள போயிடும் தண்ணி, இப்படி போய் சுத்தி அப்புறம் திருப்பி வந்து சேரும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி முறையா நமக்கு கிடைக்கிறதே ஒரு உழவு மலை அரை உழவு மலை, அது முறையா குளத்துல வந்து சேராது. இந்த குளத்துல ஏன் வந்து சேரணும், குளத்துல சேர்ற தண்ணி நமக்கு ஊறி நீண்ட நாளைக்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொதுவான ஈரத்தை உண்டு பண்ணும் நம்மளுடைய நிலத்துக்குள்ள. அதனால நிறைஞ்சு வலிஞ்சு அடுத்த குளத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், மொதல் மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒரு குளத்துல ஈரமாகும், அந்த பொதுவான ஈரம் உண்டானா கூட போதுங்க. அது வந்து எப்படி ஊறி அடுத்த இதுக்கு நம்ம தண்ணி தரணுங்கிறது அது தெரியும், அதை பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இந்த குளங்களுக்கு உள்ள வரக்கூடிய வாய்க்கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள்ட்ட எதிர்காலத்துல நம்ம சொல்லி முறையான இடங்கள்ல சின்ன சின்ன தடுப்பணைகள் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சப்போஸ் நிறைய மழை வரல, இப்ப ஒரு குளத்தோட கொள்ளை வந்து 1 கோடி லிட்டர்னு வைங்க, அந்த 1 கோடி லிட்டருக்கான தண்ணி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு 25,000 லிட்டர் தான் கிடைக்குது, 20,000 லிட்டர் தான் கிடைக்குதுன்னா அதை குளத்துல சேர்த்து வைக்கிறதுங்கிற ஒரு பக்கம், அதுக்கு மேலேயே இருக்கக்கூடிய தண்ணீர் உள்ள வரக்கூடிய அந்த வாய்க்கால்கள்ல அங்கங்க சின்ன தடுப்பணை போட்டு தண்ணியை தேக்கி வச்சோம்னா அந்த தண்ணி உள்ள இறங்குச்சுன்னா இன்னும் அந்த குளத்தையும் சேர்த்து உள்ள புகுந்து கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுக்கும். அந்த அமைப்புக்கு நம்ம வந்து நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன்ல சொல்லலாம், வேளாண்மை பொறியியல் துறையில சொல்லலாம், அவங்கள்ட்ட சொல்லி தடுப்பணை அமைத்து தாங்கன்னு விண்ணப்பம் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான காரியம் இந்த நேரத்துல. ஒரே ஒரு விண்ணப்பம்ங்க, அனுப்புனர் பெறுநர், அனுப்புனர் உங்க ஊரோட இளைஞர் குழு, பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட மாவட்டம், ஐயா எங்களுடைய குளம் இந்த ஊர் இந்த மாவட்டம் இந்த ஒன்றியம் இந்த ஊர்ல இந்த இடத்துல இருக்கு, எங்களுடைய குளத்தில் உள்வரும் இந்த இதுல பழனிசாமி தோட்டத்திற்கு மேல் அப்படி ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை ரெஃபரன்ஸ் சொல்லி அவருடைய தோட்டத்திற்கு அருகாமையில், அல்லது சர்வே நம்பர் தெரிஞ்சா இந்த சர்வே நம்பரில் எங்களுக்கு ஒரு குள ஒரு தடுப்பணை ஒன்று அமைத்து தர மாதிரி பணிவிடும் கேட்டுது. இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க, அது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி எங்கேயாவது குளங்கள்ல அந்த கலிங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கலிங்குல அடியில ஓட்டை இருக்கான்னு பாருங்க, பைப்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, தண்ணி உள்ள பூந்து வெளியே போயிடும், தண்ணி தேங்கி நிக்காம இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 1 மூட்டை சிமெண்ட் அல்லது 2 மூட்டை சிமெண்ட் போதுங்க, அதை மட்டும் எடுத்து அங்கனக்குள்ள இருக்க மண்ணை மட்டும் எடுத்து நல்ல சுத்தம் படுத்திட்டு கீழே வரல் நல்ல சுத்தப்படுத்திட்டு ஒண்ணு பஞ்சாயத்துல சொல்லி உடனடியா செய்ய வைங்க. அப்படி செய்யலையா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்னா அடி வரையிலும் இருக்கிறத தோண்டிட்டு இஞ்சி போனா எம்பிட்டு இருக்கும் ஒரு 3 அடி அல்லது 2.5 அடி ஆழம் இருக்கும், மண்ணை மட்டும் இழுத்து விட்டுட்டு நல்லா இருக்க அங்கன கிடக்குற கல்லுகளை மண்ணை வச்சே முறையான அளவு கான்கிரீட் போட்டு நிறைய சிமெண்ட் போட்டு முறையான அளவு போட்டு நல்லா பரப்பி விட்டு இருக்கிற அங்க உடஞ்சு விழுந்த கற்களை வச்சே நல்லா கட்டி நல்லா பூசிடலாம்.
கட்டடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுமானத்தை விட அடுத்தடுத்த நாட்கள்ல ஊத்த வேண்டிய தண்ணீர். அது ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம ஒரு ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் ஊத்தி விடலாங்க, நல்லா அப்படியே கல்லு மாதிரி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த கலிங்கு உடையவே உடையாது. இந்த மாதிரி அமைப்புகளை உடனடியா செய்யணும். ஒண்ணு பஞ்சாயத்துல செஞ்சு கொடுத்துட்டா சந்தோஷம், செய்யலையா நம்ம இறங்கி செஞ்சிருவோம். ஆனா தண்ணியை விட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த தண்ணி ஒருத்தருக்கான தண்ணி இல்ல ஊருக்கான தண்ணி, அதை விட்டுறக்கூடாது சரிங்களா. அப்ப அதை நம்ம காவல் காக்க வேண்டிய நம்முடைய விவசாயிகள், இளம் விவசாயிகளோட முக்கியமான பணி, அதை கொஞ்சம் பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தூர்வாரும் நேரத்துல, தூர்வாரும் நேரத்துல நீங்க போய் பக்கத்துல இருக்க குளங்கள ஆய்வு பண்ணணும். ஒவ்வொரு குளமும் நல்ல பள்ளமா வந்து அப்படி மேடா இருக்கும், இப்படி வந்து பள்ளமா இருந்து கரையேறும், இப்படிதான் இருக்கும் எல்லா குளமும். பொதுவா வேலை நடக்கிறது எங்க நடக்கும்னா அந்த பள்ளத்திலேயே தான் நடக்கும், அங்கதான் களிமண் வந்து சேர்ந்துருக்கும், வண்டல் மண் வந்து சேர்ந்துருக்கும். சேர்ந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டோம்னா தண்ணி தேங்கி நிக்காது, கீழே போயிடும். அது கீழே போறது நல்லதுதான் அப்படின்னாலுமே ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மண் வகைக்கு தண்ணீர் தேங்கி நின்று நேர கீழே போய் அப்படியே போறதை விட இப்படி நின்று இப்படி பரவலா தண்ணி போகணும். ஒரு குளத்துல இருந்து இப்படி பரவலா தண்ணி போய் எல்லா பக்கமும் அப்படி பரவி போகணும். அப்படின்னா தண்ணி நிக்கணும், நின்று இறங்கணும். அப்படி நின்று இறங்கணும்னா அந்த இடத்துல களிமண் வேணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம தலைவர்கிட்டையும் சொல்லி மற்ற அதிகாரிகள்ட்டையும் சொல்லி கொஞ்சம் மேட்டு பகுதியில் எடுங்க, இந்த களிமண்ணை தொடாதீங்க, அங்க இருக்கிறதே இவ்வளவு ஆழம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய மக்களுக்கே எஜுகேட் பண்ணலாம், அவங்களுக்கு போய் நல்ல ஒரு செய்தியை சொல்லலாம். யாரோ சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க, தயவுசெய்து யாரோ ஒருத்தர் போய் சொல்லுங்க, கண்டிப்பா கேட்பாங்க, எல்லா ஊர்லயும் கேட்பாங்க. அதை மட்டும் செஞ்சீங்கன்னா தண்ணி நமக்கு தேங்கி நிற்கும். இன்னைக்கு பெரும்பாலான குளங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னா, சமமான அளவு மண்ணை எடுக்காம ஒரு சில இடங்கள்ல எடுக்காம ஒரு சில இடத்துல ஆழமா தோண்டி வச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, வர்ற தண்ணியெல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள போய் நின்று கீழ் வழியா போய் அப்படியே வெளியே போயிடுதுங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, அதுக்கு கீழே இருக்க விளை நிலங்களுக்குள்ள தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம என்ன செய்யலாம், பொதுவா இந்த மாதிரி பள்ளங்களை மூடுறது மட்டும் இல்லாம இந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி விழுகாத மாதிரியும் ஏற்பாடு பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்மள்ட்ட ஒரு சின்ன பணம் ஏற்படுத்தினா நம்ம பண்ணலாம், அல்லது பக்கத்துல இருக்க கம்பெனிகள், இது இந்த நேரத்துல கொரோனா நேரத்துல கேட்க முடியாது, மற்ற நேரங்கள்னா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வச்சிருப்பாங்க, அந்த கம்பெனிகளோட கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஃபண்ட் வச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம குளங்களை மூடலாம். அந்த மாதிரி காரியம், அந்த ஓட்டைகளை மூடலாம், அல்லது ஓட்டைகளை சுத்தி கரை போட்டு ஓட்டைகளுக்குள்ள தண்ணி போயிடாத அளவுக்கு நம்ம முறைப்படுத்தி நம்ம அது பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானங்க குளத்துல, ஏன்னா குளம்ங்கிறது அந்த ஊர்ல இருக்க அனைத்து கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறோட தாய், எல்லா ஜீவன்களோட மடி. அதை நம்ம கெடுத்துடக்கூடாது, குளங்கள் தான் உசுறு, அதை நமக்கு உசுறுங்க, கண்டிப்பா அதை பார்த்துக்கணும். ஏரியோ குளத்தையோ கெடுத்துடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, ஒரு சில வகையான மண்ல, அதாவது சல்லட, அதாவது சட்டு சட்டு பாறையா இருக்கக்கூடிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சட்டு சட்டு பாறையா இருக்க குளம் டைரக்ட், அதாவது உள்ள தேங்கி நிக்காம தண்ணி உள்ள போகாம அப்படியே மிகுந்து மிகுந்து ஓடி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வைங்க. நம்ம உள்ள போக வைக்கிறதுக்கு மழைநீர் உறிஞ்சு குழி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது எப்படின்னா, பஞ்சாயத்துல பண்ணிருப்பாங்க, பண்ணலைன்னா அவங்கள சொல்லி பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், குளம் இருக்குன்னா குளத்தோட தண்ணி நிக்கிற பகுதியோட கொஞ்சம் மேட்டு பகுதியில ஒரு குழி எடுக்கணும், கிணறு மாதிரி தோண்டணும். மூணடி விட்டத்துல, மூணடி விட்டத்துல குறைந்தபட்சம் ஒரு 10 அடி ஆழத்துல தோண்டணும். உரை கிணற ஒரு ஒவ்வொரு உரையிலையும் 4-5 ஓட்டைகள் இருக்கலாம், அந்த ஓட்டைகளை உள்ள இறக்குறோம். இறக்கி ஒண்ணு மேல ஒன்னா அடிக்கிட்டு உள்ள கல்லுகளை போட்டு மேல ஜல்லிக்கல், 45 ஜல்லியோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஓடகள்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டு மேல மூடி வைக்கலாம். அந்த மேல தெளிவா வெளிய தெரியக்கூடிய அந்த வட்டத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஓட்டைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம குளத்துல தேங்குற தண்ணி வந்து உள்ள இறங்கி பூமிக்குள்ள போய் பூமிக்குள்ள பிரியுங்க. இது எங்க நடக்கும் எங்க நடக்கும் நடக்கணும் அப்படின்னா, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இங்க நடக்கணும். ஏன் தெரியுங்களா, அங்கதான் அளவுக்கு அதிகமான உப்பு நிலங்கள் இருக்கு. உப்பு நிலம் எங்கெல்லாம் வந்து கிணறு உப்பா இருக்கு, போர் உப்பா இருக்கு. கிணறு உப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவு படிவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கீழே போய், பூமிக்கு கீழே போய் அந்த உப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெள்ளையடிக்கிறப்ப
சுண்ணாம்பு கல்லை தூக்கி ஒரு ட்ரம்ல போடுவோம் பாத்தீங்களா, தண்ணி ஊத்தனோடனே குபு குபுன்னு கொதிக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், காமாயிடும். அதுக்கப்புறம் கையில வச்சு கலக்குவோமா, இது மாதிரி மண்ணை மாத்தணும். கீழே இருக்கக்கூடிய அந்த உப்பெல்லாம் நீர்த்து போக வைக்கணும், அந்த உப்பை நீர்த்து போக வைக்கணும். அதை பண்றதுக்கு இந்த உறிஞ்சு குழிகளோட தன்மை முக்கியம். அங்க என்ன நடக்காது, களிமண் இருக்கிறதுனால களிமண் உள்ள தண்ணியை கொண்டு போகாது. அப்ப கொண்டு போக வைக்கணும் அந்த உறிஞ்சு குழிகள் முக்கியம், சரிங்களா. இது மட்டும்தான் கிணறுகள்ல ரொம்ப ரொம்ப குளங்கள்ல ரொம்ப முக்கியமான அமைப்பு. உறிஞ்சு குழி இருக்கணும், முறையான அளவு தூர்வாரணும், சமமான அளவு தூர்வாரணும், உள்ள வரக்கூடிய பகுதி முறையா இருக்கணும், அதுல தடுப்பணைகள் அமைக்கணும், கலிங்கு கரெக்டா இருக்கணும், கீழே ஓட்டம் இல்லாம இருக்கணும், முடிஞ்ச அளவு கொள்ளளவு இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கணும். ஒரு குளமாவது, ஒரு ஊரோட ஒரு குளமாவது உருப்படியானதா, அப்படி ஒரு அமைப்பு இருந்தா மிகவும் சிறப்பானதா இருக்கும். இதுதான் நான் குளங்களை பத்தி சொல்ல வந்த ஒரு செய்தி. யாரையும் குறை சொல்லாதீங்க, நம்ம இறங்கணும். பத்து பேர் போனா போதும், நாலு பேர் போனா போதும், மூணு பேர் போனா போதும், ஒரு மண்வெட்டி போதும், நம்மளே மாற்றத்தை கொண்டு வரலாம். அரசாங்கம் செய்யறாங்க, சிறப்பா செய்யறாங்க, இருந்தாலும் சரியான நேரத்தில் செய்வதற்கு தயங்குனா நீங்க இறங்கணும்.